இப்போ நடக்கிற டி20 வேர்ல்ட் கப் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது எந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கனே தெரியாம இருக்கு. ஏனா எல்லாரும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இங்கிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மோதினாங்க. அதுல டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் தைரியமா பேட்டிங்கை சாய்ஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச் அபுதாபியில் நடந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சாய்ஸ் பண்ண பங்களாதேஷ் அவங்க நல்ல ஸ்கோர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. அதாவது இங்கிலாந்தோட வெறித்தனமான போலிங்ல பங்களாதேஷ் திக்குமுக்காடி 20 ஓவர் முடிவுல 124 ரன் எடுக்க முடிஞ்சது. பங்களாதேஷ் டீம்ல அதிகமா ஸ்கோர் அடிச்சதே முஷ்பிகர் ரஹீம் தான், 29 ரன் அடிச்சிருக்காப்ல. அண்ட் லாஸ்டா ஒரு கேமியோ ரோல் பெர்ஃபார்ம் பண்ண நசீம் அகமத்னால தான் 124 ரன்ஸ் அப்படி இப்படின்னு அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அந்த வகையில பின்தொடர்ந்த இங்கிலாந்து டீமுக்கு இந்த ஸ்கோர் ரொம்பவே ஈஸியா இருந்தது. 14.1 ஓவர்ஸ்ல இந்த டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து டீமோட பிளேயரா இருக்க ஜேசன் ராய் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. பங்களாதேஷ் டீமோட பாதிக்கு பாதி ஸ்கோரையே அடிச்சு சும கெத்தா நின்றுந்தாப்ல ஜேசன் ராய். அண்ட் இந்த மேட்ச இங்கிலாந்து டீம் 8 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றிருக்கு. அண்ட் பல முன்னணி வீரர்கள் எல்லாருமே இங்கிலாந்து டீமை பாராட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்கணும் நினைக்கிறீங்களா? ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.